வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இது வந்து தண்ணியில் கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் தோல்லாம் நல்லா அரைப்படும். நீங்கள் ஒரு வேளை வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் வந்து இந்த டைம் எப்படி செஞ்சுருக்கிறேன்னா, காலையிலேயே ஊற வச்சுட்டு ஈவினிங் தண்ணி வடிகட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் அது கொஞ்சமாக முளைச்சி வந்துருச்சு. ஏர்டைட் கண்டெய்னர் அல்லது துணியில் முடிஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் நல்லா முளைச்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்தவே கூடாது, அதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கஞ்சி செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அப்படியே சேர்த்துணுன்னா பாத்திரத்தில் பிடிச்சிக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இன்றைக்கி நான் போட்ட உளுந்தோட அளவுக்கு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா 2.5 லிட்டர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்க தண்ணியாட்ட தான் இருக்கும், நல்லா வெந்த உடனே கெட்டியாயிடும். ஒரு மிக்சி ஜாரில் 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன், 2 துண்டு சுக்கு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து மாவில் கலந்துடலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து தீஞ்சிரும். இந்த மாதிரி நுரைச்சி வரும். வெல்லம் 1 கப் எடுத்துருக்கிறேன். இது நான் ஏற்கனவே செஞ்ச வெல்லங்கிறதுனால அழுக்கு இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மூணு டைம் 4 டைம் பொங்கி வரும், பச்சை வாசனையெல்லாம் போனோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து கடைசியாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்த்தலை. இல்லை தேங்காயை துருவி இதுக்கு மேலே தூவி விட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்பு வலுவாக்குறதுக்காக கொடுப்பாங்க. இது மாதத்தில் 2 தடவை 3 தடவை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.